குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் செயல்படுகிறது. இதன் ஊழியர்களில் ஒரு பகுதியினர் செப்டம்பர் 9 முதல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வந்தனர். தொழிற்சங்க அங்கீகாரம், ஓதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அமைச்சர்கள் முன்னிலையில் தொழிலாளர் மற்றும் நிறுவனத்தினர் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைத்துள்ளதாக போராட்டக் குழுவினர் மற்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் அமைதி மற்றும் பொது அமைதி காக்கும் பொருட்டு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை உடனடியாக கைவிட்டு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அதே நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும்போது நிர்வாகம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக மட்டும் எவ்வித பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இரண்டையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சுமூகமான இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடைபெற்று இரண்டு பேரும் கைதுலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். நாளை மறுநாள் பணிக்கு போவார். அவங்க கேட்டால் நாளைக்கு தான் மீட்டிங் கொண்டு பணிக்கு திரும்புவார் முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை, அதான் நாளை மறுதினம் போனதுக்காக ஏற்கனவே வந்து வந்தவர்கள் அதனுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து நாங்கள் போய் நாளை தான் அந்த தொழிலாளருக்கு இந்த விளக்கத்தை சொல்லி நாங்கள் நாளை தான் மறுதினம் அவங்க பணிக்கு நாங்கள் அனுப்பிவிடும் என்று எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஏற்கனவே வந்தவர்கள் பிரதிநிதிகள் ஏற்கனவே இவங்க சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்கிறாங்க. நாளை தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நாளைக்கு போயிடுவோம். நாங்கள் முடிஞ்சால் போடுறாங்க விளக்கம் கூட்டாமல் போடணும்னு சொன்னாங்களுடைய நான் வந்து நாளைக்கு தான் முடிவெடுக்கணும்ல, முடிவெடுத்துட்டு தான் கையெழுத்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த 34 நாட்கள் சுமூகமான உடன்பாடு எட்டிய காரணத்தினால் தான் இரு தரப்பினரும் கையெழுத்து போட்டு அவங்ககிட்ட ஒரு காட்சி கொடுத்துருக்குறோம். அரசின் சார்பாக தொழிலாளர்களையும் ஒரு காட்சி வச்சு இரு தரப்பாக கையெழுத்து போட்டு ஒத்துக்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தை சுமூக முடிவுக்கு வந்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்படும் என போராட்டக் குழுவினர் அறிவித்தனர். ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நாளை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து 4 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர், தொழிலாளர் நல அமைச்சர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், சிறு குறு தொழில் அமைச்சர் 4 பேர் கலந்து கொண்டார்கள். தொழிலாளர் துறை அலுவலர்கள், லேபர் செக்ரட்டரி உட்பட கலந்து கொண்டார்கள். பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலிருந்து சுமூகமாக நல்லபடியாக நடந்தது. பேச்சுவார்த்தையிலே சில நல்ல முடிவுகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். நாளை எங்களுடைய பேரவைக் கூட்டம் இருக்கிறது. அந்த பேரவைக் கூட்டத்திற்கு பிறகு சிறப்பான முடிவு, நல்ல முடிவு எட்டப்படும் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஊழியர்கள் கோரிக்கைகளை சாம்சங் நிர்வாகம் பூர்த்தி செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பணிக்கு திரும்பும் போது அவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. ஊழியர்களும் நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டுமென அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது.